வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்சியில் முதலீடு செய்து 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதில் கொடுக்குறதுல பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் உள்ள முதலீட்டாளர் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க மொத்தம் டோட்டல் அமௌண்ட் கிளைம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா 18,630 ரூபா கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், எலிஜிபிலிட்டி ரீஃபண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 2,609 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி இதில் ஒரு வாய்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு முகவர்கள் கொடுத்த ஒரு ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு அதிகமாகிட்டு காட்ட, எலிஜிபிலிட்டி ரீஃபண்டு அமௌண்ட்டு கம்மியாக காட்டுதுன்னு சொன்னால் இதுதான் அதற்கான ஆன்சர். இப்போ வந்து 19,000க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேருக்கு பேங்க் நம்பர் சரியில்லாதவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கும் பணம் போட்டு கொண்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அதில் இருக்கிற விவரம் அவ்வளோதான். மேலே இருக்கிறது வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டு, கீழே இருக்கிறது வந்து நம்ம எத்தனை பில்லு வச்சு பதவி செஞ்சோமோ அத்தனை பில்லுக்கு உண்டான காசு அவங்க போட்டு இருக்கிறாங்க அக்கௌண்ட்டில், அதுதான் விவரம், சரிங்களா?